ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் குஸ்கா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். மட்டனை 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். செய்ய தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, இது வந்து மிளகுமோ ஜீரகமோ 2 சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் 1 சம அளவு. உப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள், ஆயில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஆயில் 2 ஸ்பூனு ஊற்றலாம். இந்த வரமிளகாவை இந்த எண்ணெயில் போடுறோம். 2 ஸ்பூனு இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்ச விழுத போடுறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்க்கலாம். இப்போ ஆனியன் சேர்க்குறோம். ஆனியன் வதங்கிறதுக்கு முன்னாடியே உப்பு 1 ஸ்பூன் போட போடுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை அரைச்சி வச்ச தக்காளியை இதில் 1/4 ஸ்பூன் சேர்க்குறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி வந்து பச்சை வாடை போக வரையும் வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறோம். காரத்துக்கு வந்து காரத்தூள் எதுவும் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் தூள் போடுறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டனை, வேக வச்ச மட்டனை இதில் சேர்க்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் நல்லா வேக வச்சுருக்கோம். இதோட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா மட்டனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூளை இப்போ சேர்க்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ரெண்டுமே கலந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. காரத்துக்கு இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க மல்லியை மேலே தூவோம். கருவேப்பிலை நல்லா பாருங்கள். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்ல மிளகு சீரக வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக கிரேவி, மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் உப்பா இப்போ ஒரு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ அடுப்பை நிப்பாட்டிக்கலாம். மட்டன் மிளகு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.